அதிமுக பொதுச்செயலாளர் பதவியில் இருந்து நீக்கியதை எதிர்த்த சசிகலா மேல்முறையீட்டை நிராகரிக்க மறுப்பு. உரிய நீதிமன்ற கட்டணம் செலுத்தாததால் சசிகலா வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி அதிமுக அமைப்பு செயலாளர் செம்மலை மனு தள்ளுபடி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டி. கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆனந்தை வேட்பாளராக அறிவித்தார் பிரேமலதா விஜயகாந்த். இடைத்தேர்தலில் அதிமுக அணிகள் பாஜக தமாக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் போட்டியிட விருப்பம் ஈரோடு அமமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் வலியுறுத்தல். கமல்ஹாசனை நேரில் சந்தித்து மக்கள் நீதி மையத்தின் ஆதரவை கேட்டார் இவி கே எஸ் இளங்கோவன் இடைத்தேர்தலில் பரப்புரை செய்ய வருமாறும் அழைப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் நீதி மையம் ஆதரவா கட்சியின் செயற்குழுவில் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என கமல்ஹாசன் பேட்டி. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கியது பாஜக அதிமுகவே பெரிய கட்சி என்று அண்ணாமலை பேட்டி. முதலமைச்சருடன் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே எஸ் இளங்கோவன் சந்திப்பு கூட்டணி தலைவர்களையும் சந்தித்து ஆதரவு கோரினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட அதிமுகவில் இன்று முதல் விருப்ப மனு விநியோகம் பாஜகவிற்காக காத்திருக்காமல் வேட்பாளர் தேர்வில் எடப்பாடி பழனிசாமி மும்முரம். நீலகிரியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் புத்திச்சந்திரனுக்கு எதிரான நில அபகரிப்பு வழக்கு புத்திச்சந்திரனின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது மாவட்ட நீதிமன்றம். தமிழ்நாடு ஆந்திரா இடையே புதிய அறுவழி சாலை அமைக்க ஒன்றிய அரசு அனுமதி 3840 கோடி ரூபாயில் 126 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைகிறது. மதுரையில் எங்கே எங்களது எய்ம்ஸ் என்று போராட்டம் நாளை நடத்தப்போவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தகவல். கேரள மாநிலம் வைக்கத்தில் பெரியாருக்கு நினைவகம் தமிழ்நாடு அரசு சார்பில் புனரமைக்கும் பணிகள் தீவிரம். ராகுல் காந்தியுடன் காஷ்மீர் பண்டிட்டுகள் சந்திப்பு தீவிரவாதிகள் குறிவைத்து தாக்குதல் நடத்துவது குறித்து கவலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.